பிரேக்கிங் நியூஸ் நீங்க சிறப்பு முகாம் நடத்திட்டு கொண்டிருக்கிறது. இந்த சிறப்பு முகாமில் வந்து வாக்காளர்களை தன்னுடைய பெயர் வந்து சேர்த்து சிக்கல் அதை நீக்கம் செய்வதற்காக இது ஒரு சிறப்பு வாய்ப்பாகும். 31/10/2019 வரைக்கும் வாக்காளர்கள் கொடுக்கலாம். குறிப்பாக வந்து இன்னும் வாக்காளர்களை பதிவு வாக்காளர்கள் 31/2020 அந்த அல்லது அதுக்கு வாக்காளர்கள் மேம், ஆக்சுவலாக இப்போ சமீபத்தில் இந்த காடையாம்பட்டி அருகே உள்ள கேமூர் பகுதியில் ஒரு எஸ்சி பெண்மணி வந்து அவங்க சமையலராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ கிரியேட் ஆகிருக்கு. இப்போ அது தொடர்பாக புகாரும் கொடுத்துருக்காங்க. இப்போ அதன் மீதான நடவடிக்கை எப்படி இருக்கு? கேமூர் அரசு பள்ளியில் நடந்திருக்கக்கூடிய அந்த சம்பவம் குறித்து உடனடியாக குறிப்பாக இது போன்ற சம்பவங்கள் ஏற்கனவே கரூர்ல இந்த கருப்பூர் பக்கத்துல ஒரு சம்பவம் நடந்திருக்கு மேம், 1 இயர் பேக்ல. இதே மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து நீடித்துட்டு இருக்கு. நீங்க உங்களுடைய பள்ளிகள்ல இந்த நூன்மீல் ஆர்கனைசர்ஸ் மற்றும் அனைத்து பள்ளி ஆசிரியர்களுக்கும் மற்றும் பேர இவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் அனைவருக்கும் வந்து இதை பற்றி பல்வேறு இடங்களில் வந்து பல்வேறு மீட்டிங்ஸ்களிலும் நாங்கள் வந்து அவங்களுக்கு இது சம்பந்தமாக விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இது வந்து மனிதனுடைய ஒரு மனமாற்றம் சேஞ்ச் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு சட்டப்படி குற்றமாகும். அவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாத வண்ணம் வந்து நாங்கள் அனைத்து பள்ளிகளில் வந்து தொடர்ந்து வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்களுடைய கவனத்துக்கு வந்த பிறகு கண்டிப்பாக எந்த ஒரு மேட்டருக்கு வந்து அதிகமான கவனம் செலுத்தி எந்த ஒரு ஏரியால இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து அரசு பள்ளியில் வந்து நடக்காத வண்ணம் பார்க்குவதற்காக நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்து சார்பில் மற்றும் காவல்துறை சார்பில் அனைத்து நடவடிக்கை வந்து எடுத்துக்கோம். அதுக்கான அறிக்கையை தான் இந்த ஒரு சம்பவம் குறித்து நாங்கள் வந்து ஒரு ப்ரிலிமினரி ரிப்போர்ட் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லையும் நூன்மில் டிபார்ட்மெண்ட்லையும் வாங்கியிருக்கிறோம். அந்த ரெண்டு இதனுடைய அடிப்படையில் வந்து அனைத்து பள்ளி ஹெட் மாஸ்டர்ஸ்க்கு வந்து இது சம்பந்தமாக ஒரு சர்க்குலர் மூலமாக இது சம்பந்தமாக மீண்டும் ஒரு முறை ஒரு ரிஃப்ரெஷர் ஒரு அறிவுரை வந்து வழங்கும்.